ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் இம்யூனிட்டி அதிகரித்து கொடுக்குற ஒரு ஜூஸ் பார்க்கலாம். நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 10 நெல்லிக்காய் நான் எடுத்திருக்கேன். ஒரு மிக்சி ஜாரில் அந்த நெல்லிக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி ஜாரில் சேர்த்துருங்க. இது கூட ஒரு 5 புதினா இலை, ஒரு 3 கருவேப்பிலை இலை, ஒரு 5 பெப்பர் மட்டும் சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு பீஸ் பச்சை மிளகாய், 1/4 இன்ச் இஞ்சி சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே அளவாக சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டுக்கு கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு இப்போ மிக்சி ஜாரில் போட்டு அதை நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஸ்ட்ரெயினரில் அதை வடிகட்டிக்கலாம். இப்போ இந்த ஜூஸில் 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து நெல்லிக்காய் ஜூஸ்க்கு ஒரு டேஸ்ட் கொடுக்குற இன்க்ரீடியன்ஸ். இதெல்லாம் நீங்கள் சேர்த்து இந்த ஜூஸ் பண்ணி குடிச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ப்ளஸ் ஹெல்த். இப்போ இந்த கொரோனா டைமில் நம்ம இந்த மாதிரி நெல்லிக்காய் ஜூஸ் நிறைய எடுத்துட்டோம்னா, இது வந்து கால்சியம் ரிச், அதனால் இது நம்ம நிறைய எடுத்துக்கிட்டோம்னா உடம்புக்கு இம்யூனிட்டி பவர் நல்லா வளரும். இது இந்த மாதிரி ஒரு கிளாஸ்க்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு அது ஒரு புதினா இலையை வச்சு டெக்கரேட் பண்ணி சர்வ் பண்ணலாம். இந்த சீசனுக்கு இந்த ஜூஸ் ரொம்ப ஹெல்த்து, ப்ளஸ் இம்யூனிட்டி வளரும். இதை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், விஜயராம் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.